ஹாய் காய்ஸ், ஜாயின் வித் வயல் தமிழன். இன்றைக்கி நம்ம புறா பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஜியன் சிம்பிள் ஆஃப் பீஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இருக்கிற பேர்ட்ஸ்லேயே அமைதியை ரொம்ப விரும்புகிற பேர்ட் புறா தான். பழகிறப்பையும் ஓனர்ஸ் கூட ரொம்பவே பாசமாக பழகும். நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு நிறைய பேர் புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு குட்டி வாழ்க்கை படம்னே சொல்லலாம். படம்னா கண்டிப்பாக ஹீரோ வேணும்ல, வாங்க பார்ப்போம். நம்ம கதையோட ஹீரோ இந்த ரெண்டு முட்டையில் ஏதோ ஒரு முட்டைக்குள்ளே தான் இருக்கிறாரு. சுமார் 18 நாள்லேருந்து 22 நாள் இந்த முட்டைக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வெளியில் வராருங்க. ஹாப்பி மதர்ஸ் டே. முட்டையிலேருந்து வெளியில் வந்த நம்ம ஹீரோ சுமார் 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் கதகதப்புக்காக அதோட பேரண்ட் கூட இருக்காரு பாருங்க. நம்ம ஹீரோவை நம்ம தெளிவாக பார்க்க முடியாதனால அவர் பேரண்ட் எடுத்து வெளியில் விட்டோம். இப்போ கிளியராக பாருங்க. ஒரு 9 to 10 days கழிச்சு இப்போ நம்ம ஹீரோ நல்லாவே வளர்ந்துருக்காரு. ஏதோ ஒயிட்டிஷ் லேயர்லாம் நல்லா தெரியுது. பேசிக்கலி எனக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம் நம்ம ஹீரோ என்ன கலரில் வராருன்னு. பேசிக்காக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 40 days மேலே ஆச்சு. வெயிட் பண்ணி ஸ்லோ பை ஸ்லோ க்ரோத்தை ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹீரோக்கு வந்துட்டு ப்ரௌன் கலரில் லைட்டாக ஃபெதர்ஸ்லாம் வந்திருக்கு. ஒயிட் வித் ப்ரௌனில் வராருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நல்லா வளரட்டும். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம க்ரோத் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டுட்ருக்கோம். லைனாக பாருங்கள், வித் டேஸோடு ஓடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கெஸ் பண்ண மாதிரி நம்மளோட ஹீரோ ப்ரௌன் வித் ஒயிட்டில் தான் வராரு. கலர்ஸ் நல்லாவே தெரியுது, ஃபெதர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸ்டே டியூன்டு, கடைசி வரைக்கும் பாருங்கள் இவரோட ஃபுல் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காய்ஸ், நம்ம ஹீரோ ஓரளவுக்கு 75% வந்துட்டு கம்ப்ளீட்டாக வளர்ந்துட்டார். ஃபின்லாம் பாருங்கள் முளைச்சிருச்சு, ஃபெதர்ஸ்லாம் நல்லா முளைச்சிருச்சு. ப்ரௌன் வித் ஒயிட் கலரில் தான் நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்காரு. நல்லாவே ஃபின்லாம் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வைல்ட் தமிழன் லாஃப்ட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ கண்டிப்பாக நம்மளோட வைல்ட் தமிழன் சேனலில் சீக்கிரமே அப்லோட் ஆகும், மறக்காமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதையோட கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம். நம்மளோட ஹீரோ 90% நல்லாவே வளர்ந்துட்டார். எல்லா ஃபெதர்ஸும் நல்லாவே க்ரோத்தாக இருக்குது. அவரை தூக்கி நாங்கள் கேஜில் போட்டிருக்கோம், சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு இந்த மாதிரி நம்மளோட வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓகே, சீக்கிரமே ஒரு பறந்துருவார்னு நினைக்கிறோம். வாங்க சீக்கிரம் கிளைமேக்ஸுக்கு போவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹீரோ இப்போ நல்லாவே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல் க்ரோத்தும் ஆகிட்டார். அவர் ஃபெதர்ஸ், டெயில்ஸ் எல்லாமே ஃபுல் க்ரோத் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே பறக்கிறாரு மற்ற புறாக்களோட சேர்ந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹீரோ ரொம்ப அழகாக வளர்ந்து ரொம்ப அழகாகவே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற புறாக்களோடு சேர்ந்து ரொம்ப அழகாக பறக்கிறாரு. இதோட நம்ம வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.